ஆமா
நாடக திருவிழா ஆரம்பிச்சு அழகு கிருஷ்ணான்னு சொன்ன உடனே எங்களுக்கு பெருமித சந்தோஷம். நானும் ராமதாசி எட்டு பத்துக்கு வந்த காரணமே அண்ணனுக்காக மெயின் ரோட்ல இருந்து பாக்குறோம் அந்த டவர் அல்லுதான் மாப்பிள அழகு கிருஷ்ணா ஒளிபெருக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநருக்கும் அண்ணே ஊராட்சி மன்ற தலைவர் இங்கேயும் வருமானம் நூறு நாள் வேலையிலையும் வருமானம் ஏகப்பட்ட வருமானம் பல வாக்குலையும் வருது இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருக்கு எல்லாம் ஏதோ உயர்த்தி சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் கமிஷன் அனுப்புங்க கூகுள் பேல அதை பார்த்து செய்யுங்க அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இன்னகத்து தேவர்கள் வண்ணமல தூவி பன்னிசேத்து கீத பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் ஆமா அண்ணே மீனா திருவத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் சிரிச்ச மாமா இருக்கட்டே குழந்தை வளர்த்த வீடு மாதிரி கிடக்கூடாது ஆமா எப்படி எப்படி இவனை கூட்டிட்டு வந்தான் நாடகத்தை கெடுக்கிறது ரத்த காட்டேரி மாதிரி சிரிக்காதரா குளிச்சாமி எனக்கு அஞ்சு வயசு இலையவே ஓஎபி வாங்குற முகமெல்லாம் வீங்குது பாத்துரா நெளிவு பூதி ஆயிராம ஆமா நல்ல ஒரு கலைஞர்கள் ஆமா இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கு நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செதுக்கிட்டு போறேன் முக்கியமான வேலை மாப்பிள்ள நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு உங்கள் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செட்டு நாடகம் வள்ளி திரும்பினா அது புதுக்கோட்டை செட்டு இது வந்திருக்கிறது மதுரை செட்டு ஆமா இதுவும் சூப்பர் செட்டு அதுவும் சூப்பர் செட்டு என்ன செட்டு அப்படி என்ன சேவிங் செட்டா இங்க வந்திருக்கிற பார்ட்டி நல்ல பார்ட்டிதான் இன்னும் இல்ல ஆமா நாடகம் நம்ம நடிகருக்குள்ள பொறாம எல்லாமே போட்டியா நடத்துவோம் ஆமா என்னைக்கு நம்ம பொறாமப்பட்டோம் அப்படி ஆமா ராமதாச விட நான் நல்லா பாடணும்னு போட்டி போடணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் பொறாம பட்டம் வைங்க அந்த பொறாமைய திருப்பி போட்டு வைங்க மயிரா போட்டு வந்துடும் ஆமா நம்ம மயிரா போயிடலாமா அதனால போட்டி இருக்கணும் பொறாம இருக்க கூடாது கூத்துல கோமாளி வந்தாச்சு பப்புன்னு வந்தாச்சு உங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் முடிச்சிருந்து நாடகத்தை பார்க்கணும் ஆனா இந்த காலையில இருந்து இந்த பதினெட்டு அண்ணன் பிரார்த்தனை நாடகம் போடுறாராம் துடிச்ச மெனிக்கு சிப்பாவை போட்டு துடிச்ச மெனிக்கு துடி துடி பாலிக்கிறாங்க செல்லுல போன் பண்ணாரு போகணும் அந்த மெனிக்கு போக மெனிக்கு தேடுறது என்ன செய்யாச்சு நாய் வேஷம் போட்டா குழச்சித்தானே ஆகணும் என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பர்கள் பதினெட்டு தாஸ்வார் ஊழியர் மற்றும் அக்கா இருளாய் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் லூப் டீப் எடுத்துக்கொண்டு ராமதாசியும் ஜெயராசியும் வெளிப்படுத்தினது நமது ஏகநாதர் கேபிள் கடலாடி ஆமா ஆப்பனூர் அந்த கப்பனூர்ல எடுத்தது பயங்கரமா எடுத்து வெளியிட்டு இன்னைக்கு வெளிநாடு உள்ள அத்தனை நாடுகளும் இன்னைக்கு யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்காங்கன்னா அண்ணன் ஏகநாத கேபிளை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ள ஒரு நாடகம் ஒரு சிறப்பா இருக்கா யாரு ரசிகர்களை வச்சுதான் நடிகர் என்ன நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே தண்ணியை போட்டு வர்றதா நாடகத்தை அள்ளி வச்சு முடிடுவாங்க வீட்டை விட்டு புறப்பட்டு பதினெட்டாம் படி கற்ப கும்பிட்டு என் முன்னாட்டி உள்ள காலையை சோத்தை கொடுத்தனா ஊதி எடுத்து பூசி அப்படி குங்குமப்பட்ட வச்சு அவங்க கொண்டாட்டி நம்ம கொண்டாட்டில அவங்க மனைவிமார்கள் கூப்பிட்டு எப்படி கேட்கணும் ஆச்சரியத்தோட கேட்கணும் ஏமா நம்ம திருமலை உருத்தல் நாடகமா என்ன நாடகம் வள்ளி திருமணமா யாரு முருகே யாரு வள்ளி யாரு நாரது யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆல்ற உண்டு யாரு கஞ்சா ஆமா அவர் செஞ்சா கிழிச்சிருவேன் நீ எல்லாம் செஞ்சிட்டாலும் புழு புழுன் இருக்க முன்ன 85 வயசா போது சும்மா கடடா ஒரு 20-60 வருஷத்துக்கு பிறகு செஞ்சிருப்பேன் இப்படி கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம் மதனு சில உயிர்கள் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரையிலே ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டல தண்ணி வேற வீட்டுல உள்ள நாக்குட்டிய வேற கூட்டு வர்றது நாக்குட்டி என்ற உள்ள நாடகம் பார்த்துச்சு இந்த கூடுச்சாமி வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு நான் என்ன இருக்கா இருக்கேன் திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணி வச்சு தளம் தளம் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு கேக்குறது ஏண்டி இல்லாயி சொல்லிடி சங்கு நம்ம திருமலை உரத்துல நாடகமா நடக்குது தேவைப்பட்டா 2 மணிக்கு மேல ஏ இதுல வச்சுக்க இந்த கால் ரெண்டி மடக்கி வச்சுக்கிட்டு இந்த கால் ரெண்டி
நீட்டி படுக்க போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வடியில உள்ள பிள்ளை எல்லாம் தலகாணி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க மாப்பிள்ள. சில ஊர்ல நாட ஆரம்பிச்சோட தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, எல்லாருமே காப்பு கட்டியிருக்காங்க. அதே காப்பு மண்டல பூஜை வரைக்கும் இருக்கணும். ஆமா, இந்த 18 படி கருப்பு புண்ணியத்துல நாலு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். இதுக்கு சில பேர் வருவாங்க, யாரு எதுக்கு வந்தாலும் சரி, இதெல்லாம் ஆம்பளையாளிய செய்வாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் இப்ப சிரிச்ச முகத்தோட இருக்குங்க. இன்னும் ஒவ்வொரு வாயிலையும் பாருங்க, 1.5 மணிக்கு மேல அஞ்சு உம்பளையா சேர ஆரம்பிச்சிடும். ஊர்காட்டு பொருணிய பூரா இங்கே அரிக்கிறது. வீட்டுல பேசுறேன், வீட்டுல பேசுனா புருஷங்கார குபட்டுல குத்திடுவாங்கல்ல, அங்க வாரி சிப்ப நாடகம் மட்டும் இல்ல பாப்ப. அந்த அழகிருஷ்ணா ஓட இருக்காருல்ல, ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா, இந்த 100 நாள் வேலை இருக்கு பாருங்க, இதை குடுத்து தாயா பொம்பளைய பொம்பளையில சோம்பேறி ஆக்கணும். ஒரு வேலைக்கு வருது இல்ல, வேற வேலைக்கு வேலைக்கு போற உம்பளையிலும் ஒழுங்கா வேலை பார்க்கலையே. வேலைக்கு போறவன் பெண்கள் எப்படி போகணும்? பழைய சேலை 300 ரூபா ஆன்லைன்ல ஏத்திரியா குழு குழு வாங்குறீங்கள, செவ்வாய்க்கிழமை சந்தையில போய் காய்கறி வாங்குறீங்கள, அப்ப வேலை பார்க்க பேரு போற பெண்கள் எப்படி போகணும்? பழைய சேலையத்தான் உடுத்திட்டு போகணும். இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போன மாதிரி பூனை சேலை 15 ரூபாய்க்கு, மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர், வேலை பார்க்க போற முன்னைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். தூக்குச்சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை புண்ணுக்கு வலிக்காம சேவிங் பண்ற மம்பட்டியை தூக்கி எரிஞ்சிட்டு பொம்பளை ஊரா பேணு வாத்துக்கிட்டு பொறுணி பேசுற வேலை, ஆம்பளை ஊரா சீமக்கர் உள்ள உட்காந்துக்கிட்டு நாக் அவுட். நாக் அவுட் இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்க் கிட்ட கேப்பாரு, ஹலோ ஹலோ ஆனா திருமலை வருமா? ஆமா. யாரு பஞ்சாயத்து கிளார்க்கா? ஆமா. வேலை எப்படி நடக்குது? 25 அடி தோண்டியாச்சு, மைத்த புடுங்கியாச்சு 25 அடி. இங்கதான் ரோட்ல ஊழல் கண்டு முளைக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி இருக்கும்? ஒரு நாடு ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் எல்லாம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு காலம் இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம், வாட்ஸ்அப் உலகம், அதே மாதிரி வீடியோ கால் உலகம். இங்க இருந்துகிட்டு பேசுறா லவ்வருக்கு. ஆமா, பல்சர் வண்டியில போய்கிட்டே குண்டியே இல்ல பல்சர் வண்டி. ஹலோ டார்லிங், எங்க அருப்பு கொட்ட வந்தாயா? ரீசார்ஜ் பண்ணி விடவா? ஒரு வருஷத்துக்கு பண்ணி தரேன். எத்த தாய்க்கு சேலை எடுக்க கொடுக்க மாட்டேங்கிறேன், 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். டார்லிங் கொடுக்கவா? 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 கொடுத்துட்டான்டா, அறப்பாடி லாரியில கொடுத்துட்டேன், 108ல தூக்கிட்டு போறாங்க. அந்த சயரை நடிச்சுக்கிட்டு அப்ப என்ன நடக்குது? இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த ஊடக காலத்திலையும் நாடகம் மட்டும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் உங்களை போன்ற ரசிகர்கள் இருப்பதனால்தான். நாடகக்கலை இன்று அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கு அழியாதுன்னு சொல்லிக்கொண்டு எங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொன்னாங்க? இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், பழமை குறைந்த காலம், இப்ப புதுமை நிறைந்த காலம். தண்ணி கிடைக்காது, ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க 10 கிலோமீட்டர் போய். எப்படி தெரியுமா?
இப்ப நம்ம வர்க்கத்துக்கு சொல்றேன் பாருங்க அந்த காலத்துல எப்படி இருக்கும் தெரியுமா காலையில எழுந்திருச்சு நீராமவ சாப்பிட்டு கலம்பைய தூக்குனது காலையில எழுந்திருச்சு நல்ல கட்டப்பிடியை எடுத்துக்கிட்டு நல்ல கலேசு போய் உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு காசு மார்க்கில போய் 135 ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு செயல்படாதவன் கோல மரியாதை குரங்கு கோப்பாங்க அதனால பொம்பளை பிள்ளை விட்டு அப்புறம் பாத்துக்கிடுவோம் அதனாலே